இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த காணொளியில் கூறப்படும் தகவல்களோ திரையிடப்படும் படங்களோ அனைத்தும் 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் காண வேண்டும். August 6, 2005, பிபிசி நியூஸ், ஃபாக்ஸ் நியூஸ், நியூயார்க் டைம்ஸ், சிஎன்என் நியூஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க நியூஸை வந்து சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்து உலகமே வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆச்சு. என்ன அந்த நியூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து பிரேசிலில் ஹோட்டல் லிசா அப்படிங்கிற சிட்டியில் இருக்க பேங்கோ சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு ஹைலி செக்யூர்டான ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பேங்க், ஸோ இந்த பேங்க் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இது டெலிகாஸ்ட் ஆன உடனே உலகத்தில் இருக்க பல பேர் வந்து ஷாக் ஆனாங்க, இவ்வளோ பெரிய செக்யூர்டான பேங்கை எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது கொள்ளையடிச்சது எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து $160 மில்லியன். ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அசால்ட்டாக கொள்ளையடிச்சு போயிருக்காங்க இவ்வளோ பெரிய ஹைலி செக்யூர்டாக இருக்க ஒரு பேங்க்ல. ஸோ இந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு மோர் தென் ஒரு 84 மேலே வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆனால் இதில் வந்து பல பேரை சந்தேகத்தினால வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க தான் எக்ஸாக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அண்ட் யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, ஸோ எப்படி இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க அண்ட் எப்படி இவங்க மாட்டினாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இப்போ வணக்கம் ஜனகல்ஸ், நான் தான் பாலா, வெல்கம் பேக் டு பாலா மீடியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பேங்கோ சென்ட்ரல், ஸோ இந்த பேங்க் வந்து பிரேசிலில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பேங்க், ஹைலி செக்யூர்டான பேங்க் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட பேங்க் வந்து ஸோ பண புழக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேங்க். ஸோ அந்த டைம் August 6 அன்னைக்கு வந்து ஸோ அந்த பேங்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ வெதர் இந்த அமௌண்ட்டை வந்து மறுநாள் நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் டீம் வந்து இந்த அமௌண்ட்டை எக்ஸாமின் பண்ணி ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இங்கேயே டிமானிட்டைஸ் பண்ணிடலாமா இல்லை மணி சப்ளை ஆகிறதுக்கு வெளியே விடலாமா அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தாங்க ஒரு வாலெட்குள்ளே போட்டு. இதை எப்படி வெளியே இருக்க ஒரு கிரிமினல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ சனிக்கிழமை August 6, 2005 ஸோ நைட்டு பேங்க் கடையில் ஒரு பெரிய டனலை வந்து உருவாக்கி ஸோ அந்த டனல் வழியாக வந்து பேங்கோட லாக்கரில் இருக்க ஒரு பெரிய வாலெட்டை வந்து உடச்சி ஸோ உள்ள இருந்த $160 மில்லியன் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு. ஸோ ஒரு 5 கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்றது வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த 5 கண்டெய்னரும் வந்து 3.5 டன்ஸ், ஸோ டோட்டலாக வந்து அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு கண்டெய்னர்ஸை வந்து அழகாக பணத்தை வந்து உள்ள ஸ்டாக் பண்ணி எடுத்து கொண்டு போயிருக்காங்க வெளியே. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பண்ணது யார் அப்படிங்கிறத வந்து போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய பேர்கிட்ட பக்கத்துலலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொள்ளை சம்பவம் நடக்கிற ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு அப்நார்மலான விஷயம் நடந்துட்டு இருந்ததாக வந்து நிறைய பேர் சொல்லப்பட்டது. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேங்க்லேருந்து 78 மீட்டர்ஸ் தள்ளி 256 ஃபீட், ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 256 ஃபீட் தள்ளி ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒரு வந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து ரெண்ட்டுக்கு வராங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கம்பெனியுமே இருக்கு, லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி. ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அண்ட் நேச்சுரல் பிளான்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து அடிக்கடி மணல்லாம் தோண்டி ஸோ விதையை விதைக்கிறது, ஸோ செடி நடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்ட்டு சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. பட் ஆனால் அங்கே
என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு 10-15 பேர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய ரெண்ட்டுக்கு வாங்கி 3 மாசத்துக்கு முன்னாடி 78 மீட்டர் வரைக்கும் அடியில ஒரு பெரிய டனலை வந்து உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த டனலை தோணும் போது மண்ணு வரும் பார்த்தீங்களா, அந்த மணல் எல்லாமே வந்து பக்கத்துல எடுத்துட்டு வந்து வெளியே கொட்டியிருக்காங்க. பல பேர் அதை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துமே வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி இருக்கேன், ஸோ இந்த மாதிரி மணல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறது சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி நார்மலாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த கொள்ளை சம்பவத்துக்கு அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் இந்த டீம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த டனலோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 7 meters square அண்ட் ரன்னிங் வந்து 4 meters ரன்னிங்ல இருந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மேசிவான ஒரு டனலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. டனல் உள்ள வந்து ஸோ பிளாஸ்டிக் உட்டன் சப்போர்ட்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஹேர் வென்டிலேஷன்லாம் வர அளவுக்கு டனலை வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக சூப்பராக இவ்வளோ டைமை வந்து கன்சியூம் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட டனலை வந்து உருவாக்கும் போது எக்கச்சக்கமான லோட் லோடாக மணல் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு சகஜமாக விட்டுருந்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டனலை யூஸ் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ இப்படியே டனலை உருவாக்கிட்டு பேங்க் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஸோ பேங்க்குள்ள அழகாக உள்ளே போயிட்டு ஸோ பேங்க்கோட அலாரம் சென்சார் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க நார்மலாக ஒரு வெளியே இருந்து பண்ணுற ஒரு கேங் வந்து பார்த்த மாதிரி தெரியல இந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி இவங்க பேங்க்குள்ளேயும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறேன். அண்ட் போலீஸ் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்டிகேஷன்லையும் அப்படி தான் தெரிய வந்தது. ஸோ பேங்க்கோட அலாரம் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து புகுந்திருக்காங்க. ஸோ பேங்க்கோட ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வேலெட்டை வந்து அழகாக உடைச்சி ஸோ உள்ளே போயிட்டு அமௌண்ட்டை எடுத்துட்டு ஸோ அழகாக அந்த டனல் வந்து வந்து பேங்க்லேருந்து அடித்த அமௌண்ட்டை ஒரு லாரியில் லோட் பண்ணி அழகாக எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ மறுநாள் பேங்க்கை வந்து திறந்து பார்க்கும்போது பேங்கே எம்டியாக கிடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து போலீஸும் வந்து ரொம்ப தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பல மாசங்களாக இன்வெஸ்டிகேஷன். ஸோ அப்போ வரைக்குமே வந்து யார் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கிற எக்ஸாக்டான ஒரு சின்ன க்ளூ கூட வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து ட்ராக் பண்ணவும் முடியாது, அந்த பணத்தை வச்சு எந்த ஒரு விஷயத்துமே வந்து பண்ண முடியாது. ஸோ எங்கே போச்சு, எப்படி போச்சு, ஸோ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு ட்ராக்கும் பண்ண முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மணி அது. ஸோ அந்த பணத்தை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கல பேங்க்ல. இப்பேற்பட்ட ஒரு பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை யார் பண்ணியிருக்கா, எங்கே இருக்கு அப்படிங்கிறத கூட வந்து போலீஸ்காரங்களால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கேஸாக வந்து இது இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் ராத்திரி போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க சமயத்தில் ஸோ ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சி போன நிலையில் வந்து கிடக்குது. ஸோ அந்த பில்டிங்க்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரக் ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வியடாக தெரியுதுன்ட்டு போலீஸ்காரங்க அந்த ட்ரக்கை வந்து செக் பண்ணலான்னு உள்ளே போய் பார்க்கும்போது ஸோ அந்த ட்ரக்குக்குள்ளே வந்து ஒரு பெரிய போல்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருந்திருக்கு, நிறைய டார்ச் இருந்திருக்கு, க்ளவுஸஸ் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேளை அந்த பேங்க் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ட்டு. அண்ட் கொஞ்சம் இன்டீரியராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது பில்டிங்கை பார்த்தாலும் ஒரு நார்மலான ஃபயர் ஆக்சிடென்ட்டில் எரிஞ்சு போன மாதிரி தெரியல. யாரோ வேணும்ட்டே வந்து அந்த பில்டிங்கை வந்து ஃபயர் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இன்டீரியராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ மேபி அந்த கொள்ளைக்காரங்க இந்த இடத்த தான் வந்து அவங்க பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரிய வந்தது. ஸோ நிறைய ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வேணும்ட்டே தான் வந்து இந்த ஒரு பில்டிங்கை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. காரணம் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து லைன் பர்ன் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கை. ஸோ அதனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து யாரை பற்றியுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இதை எப்படா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறோம்ட்டு பல போலீஸ்காரங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபோட்டல் இசால வந்து ஏகப்பட்ட திருடர்கள் வந்து ஸோ இந்த கார் செல்லிங் குரூப்ஸ் கூடலாம் வந்து லிங்க்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு பொருளை வந்து கொள்ளையடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த கார் ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ ட்ரக்குக்குள்ள காரை வச்சு எடுத்துட்டு போறவங்க. ஸோ அந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்படி அந்த பொருளை ட்ரக்குக்குள்ள காருக்குள்ள வந்து வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ட்டு August 10, 2005 ஸோ இந்த மாதிரி ஃபோட்டல் இசால இருக்க நிறைய கார் ரீசெல்லர்ஸ் வந்து பிடிச்சாங்க. முக்கியமா ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனிஸை விட்டுட்டு முக்கியமா இந்த மாதிரி சீட்டிங் பண்ற கம்பெனிஸை வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சாங்க. ஸோ அப்படி பிடிக்கும் போது ஏகப்பட்ட காசு வந்து அப்படி அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கிறத வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 2.13 மில்லியன் வந்து அந்த குரூப் கிட்ட வந்து போலீஸ்காரங்க வந்து ரிகவர் பண்ணி எடுத்திருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 28, 2005 ஒரு அஞ்சு பேரை வந்து இந்த பேங்க் கொள்ளை சம்பவத்துக்கு வந்து சந்தேகத்துல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த அஞ்சு பேர்கிட்ட இருந்து 5.22 million வந்து ரிகவர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அஞ்சு பேரை பிடிச்சி அடிச்சு கேட்டதுல வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த அஞ்சு பேருமே வந்து வெறும் அந்த டனலை வந்து டிக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண வந்தவங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ பிளான் பண்ணவங்க, இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவங்க வேறு. ஸோ அவங்க வந்து டனலை வந்து டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து டனலை வந்து நாங்கள் டிக் பண்ணோம். ஸோ எங்களுக்கும் அந்த பேங்க் ராபரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து போலீஸ்காரங்களே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் அவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே வந்து தூண்டவே செஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இந்த பணம்லாம் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த பணம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வச்சு பிரேசிலை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ பணம் பிரேசிலை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை ரிகவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படியாவது பணம் நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே வந்து பிடிச்சாகணும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அக்டோபர் 28, 2005 ஒரு செக்யூரிட்டியை வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் சந்தேகப்படுற மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி $85,700 வந்து அவங்கிட்ட ரிகவர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் ஒரு 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு விட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் வந்து அகப்படுவான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பை வந்து செஞ்சாலுமே ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழுவாக வந்து நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஸோ யாருமே வந்து ஒரு தப்பை எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து பண்ணவே முடியாது. ஸோ அப்படி தான் இவ்வளோ பிளான் பண்ண இந்த குரூப் வந்து ஒரு சின்ன ஒரு சிம் கார்டினால மாட்டினாங்க. ஸோ அந்த டனலை வந்து திரும்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ ஃபாரன்சிக் டீம் வந்துச்சு அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு டனலை வந்து ஸோ அப்படி சர்ச் பண்ணதில் வந்து ஒரு ப்ரீபெய்ட் சிம் கார்டு வந்து கிடச்சிது. ஸோ இந்த சிம் கார்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தேடிட்டு இருந்த இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ரேஷனே வந்து ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு டீமே வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஆப்ரேஷன் மோர் ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி ஸோ யார் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து எல்லாரையுமே அந்த குரூப்பை மொத்தமாக வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு சிம் கார்டை வச்சுக்கிட்டு 54 சஸ்பெக்டை வந்து பிடிச்சாங்க. ஸோ 54 ரெண்டு இந்த பிளான்ல ரொம்ப ரொம்ப கிளெவராக ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு பிளான் போட்ட ரெண்டு பேரை வந்து கைது பண்ணாங்க. ஸோ இப்படி இத்தனை பேரை வந்து பிடிச்சோம் அவங்களால வெறும் 20 மில்லியனை மட்டும்தான் வந்து ரிகவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ மீதி பணம் என்ன ஆச்சு, எங்கே போச்சு, ரிகவர் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறதே வந்து யாருக்குமே வந்து தெரியல. இந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை நினச்சி உலகமே வந்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு பேங்க் ராபரி கேஸ்னா இது ஒன்று சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பேங்க்குள்ளே போயிட்டு ராப் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒரு டனலை உருவாக்கி அந்த டனலுக்குள்ளே ஏர் வென்டிலேஷன்லாம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு டனலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வேலை பண்ணி ஒரு சின்ன சிம் கார்டுனால மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பாலா அப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதேமாரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்கள் எப்போ வேணால் எனக்கு டிஎம் பண்ணி சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் இதோட ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.